ஸோ ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னா யார், ஸோ ஸ்பெர்ம் சப்ஸ்கிரைபர்னால் என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பெர்ம் சப்ஸ்கிரைபரால் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும், ஸோ என்னென்ன ப்ராப்ளம் இல்லைங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு போல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும், கண்டிப்பாக வந்து அதில் நீங்கள் ஓட்டு போடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த டைமில் பெட்டராக இருக்கோ சொல்லுங்கள், அந்த டைம்லேயே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் ஓட்டை போய் நீங்கள் வந்து அங்கே பதிவு பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்களும் போய் ஓட்டை போடுங்க. ஸோ ஓட்டை போட்டுட்டு நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பேம் சப்ஸ்கிரைபர்னால் என்னென்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பேம் சப்ஸ்கிரைபர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அன்ஆக்டிவாக சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஸ்பேம் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னடா அன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் சேனல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, அவங்க சேனல் வந்து ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக வந்து டெர்மினேட் ஆகிருக்கும். ஸோ அந்த சேனல் டெர்மினேட் ஆனாலும் அந்த சப்ஸ்கிரைபர் வந்து ஒன்று வந்து நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, யூடியூப் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சப்ஸ்கிரைபர்லாம் டிக்ரீஸ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரைபர்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அவங்கள டிக். ஸோ இதனால் நம்ம பயப்படணும் எந்த அவசியமும் இல்லை. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய சேனல்ஸ் வந்து அன்ஆக்டிவாக இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக ஒரு 1 இயராக 2 இயர்ஸாக வந்து நமக்கு வந்து எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் பார்க்காம இருப்பாங்க. ஸோ அவங்களுமே சேனல்ஸ்லாம் வந்து டெர்மினேட் பண்ணி விட்டு ஸோ அன்சப்ஸ்கிரைப் ஆக்கி விட்ருவாங்க. ஸோ இதான் யூடியூப் தரப்புலேருந்து முன்னாலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் குறையுதுன்னா நீங்கள் வந்து பயப்படணும் அவசியமே இல்லை. ஸோ ஸ்பேம் சப்ஸ்கிரைபரை மட்டும்தான் வந்து யூடியூப் தரப்பில் வந்து இன்வைட் பண்ணி உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்தாங்கன்னா அன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபராக்கி அவங்களை அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஸோ இந்த அன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபரால் நமக்கு ஒரு யூஸும் இல்லை. ஸோ நம்ம வீடியோஸ் வந்து போடுறோம், ஸோ கன்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து யூஸாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரொம்ப நாளாக வந்து அவங்க வீடியோஸ் எதுவுமே பார்க்காம இருந்தாங்கன்னா அவங்கள வந்து தானாகவே யூடியூப் தரப்பில் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்கள வந்து அன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபராக்கி விட்ருவாங்க. ஸோ இதான பிரச்சனை. ஸோ யூடியூப்பில் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் குறையுதுன்னா நீங்கள் கவலை பண்ண அவசியமே இல்லை. ஸோ இதனால தான் ஸோ யூடியூப் தரப்புலேயே வந்து அவங்க நமக்கு நல்லது தான் பண்ணுறாங்க. ஸோ இதனால் நமக்கு வந்து ஒரு லாஸும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.